நாம மகிமைப்படுவதாக அப்போ இரண்டு நிருபங்களை எழுதியிருக்கின்றார் அவர் தன்னுடைய வாழ்வின் அனுபவங்கள் ஆசீர்வாதங்கள் பாடுகள் இவைகளின் வழியாக கடந்து வந்த சூழ்நிலைகளை எல்லாம் அற்புதமாக நமக்கு எழுதி தந்திருக்கின்றார் அதிலே விசேஷமாக இந்த ஒன்று ஐந்து பத்தை வாசிக்கும் போது இந்த வார்த்தை மிகவும் ஆசீர்வாதமான மேன்மையான சிறந்த வார்த்தையாக இருக்கின்றது பாருங்கள் நம்மை அழைத்த தேவன் யார் என்று சொன்னால் நித்திய தேவன் அலலூயா அவர் யாருக்குள்ளே நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்மை அழைத்திருக்கிறார் நமக்கு ஏதோ ஒரு சாப்பாடு கொடுத்து ஏதோ ஆசை காட்டி அதை காட்டி இதை காட்டி அழைக்கல இயேசுவுக்குள்ளே இயேசுவை பார்க்கும் போது நம்மை பார்த்தார் எனவே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை அழைத்தாராம் எதற்கு அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு எழுபது வருஷம் வாழ்ந்துட்டு போவதற்காகவோ எண்பது வருஷம் வாழ்ந்துட்டு போவதற்காகவோ அழைக்கவில்லை நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார் அழுவியா அந்த நித்திய மகிமை அது ஏதோ ஒரு பத்து ஆயிரம் வருஷத்துல முடிந்து போகக்கூடிய மகிமை அல்ல அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கின்ற ஒரு மகிமை அந்த மகிமைக்குத்தான் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார் எனவே நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல நம்மை குறித்து நம்முடைய தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கமே இருக்கிறது அலல்லூயா நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க ஒரு கிருப ரெண்டு கிருபையா இல்ல சகல கிருபையும் பொருந்திய தேவன் அல்லா நம்மை உயர்த்தும் கிருபை தப்புவிக்கும் கிருபை ஆசிர்வதிக்கும் கிருபை நம்மை மேன்மைப்படுத்தும் கிருபை இந்த உலக அரங்கில் நம்மை சிறப்பித்து காட்டும் கிருபை என்று பல கிருபைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அலலூயா இவ்வளவு பெரிய கிருபைக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் ஒரு நித்திய மகிமைக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் இந்த உலகத்தில் சில பாடுகளுக்குள்ளே நாம் கடந்து போகிறோம் இவ்வளோ மகிமை நமக்கு இருக்குதே இவ்வளோ கிருபை பொருந்திய தேவன் நம்மை அழைச்சிருக்கிறாரே ஏன் எனக்கு இந்த பாடு ஏன் எனக்கு இந்த கஷ்டம் ஏன் சபைக்கு போராட்டம் ஏன் நம்ம வாழ்க்கையில் போராட்டம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம அழுத்து கொள்வோம் அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடுவோம் நம்ம கூட இருக்கிற தேவன் எவ்வளோ பெரியவர் இவ்வளோ பாடுகள்லாம் நமக்கு வரணுமா இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் வரணுமா அப்படின்லாம் நம்ம நினைப்போம் இந்த பாடுகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல இந்த பாடுகள் எல்லாம் தற்காலிகமானது ஒன்று ராஜாக்கள் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் நீங்க பத்தாவது அதிகாரத்துல அந்த கடைசியில ஒரு வசனம் சொல்லப்படும் தாவிதின் குடும்பத்தை நான் சிறுமைப்படுத்துவேன் ஆனாலும் அது என்னாலும் அப்படி இராது தாவிதின் குடும்பத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஆனால் அது நிரந்தரமே கிடையாது எப்போதுமே நம்முடைய பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு ஆயுசு ரொம்ப கம்மி தான் ஆனால் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் உயர்வுக்கும் தான் ஆயுசு அதிகம் கரங்களை தட்டி மயிமைப்படுத்துங்களேன் பாடுகளுக்கு ஆயுசு குறைவு ஆனால் ஆசீர்வாதங்கள் நன்மைக்கு ஆயுசு அதிகம் அல்ல லூயா ரைட் அப்போ கொஞ்ச கால பாடுகள் நம்மை ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள பாடுகளுக்குள்ள இருக்கிற நம்மை அவர் என்ன இந்த எதுக்குன்னா செய்வார் நிலை நிறுத்தி கம்பீரமா வைக்கிறதுக்கு தான் இந்த காரியங்கள் எல்லாம் அப்ப கொஞ்ச கால பாடுகள் அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான உபத்திரவம் அதிக கன நித்திய மகிமை உண்டாக்கும் அல லூயா நம்முடைய பாடுகள் எல்லாம் எப்படி நம்மளை விட்டு ஓடி போயிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்கு பாருங்க அழகா இருக்கும் அந்த ஆதி ஆகம இருபத்தி ஒன்பது இருபதாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக ஏழு வருஷம் வேலை செய்தான் அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றினது அலையா இந்த ராகேலுக்காக எத்தனை வருஷம் ஆடு மேய்சான் ஏழு வருஷம் வேலை செய்தான் காட்டுக்குள்ள போய் அதுவும் இந்த சித்திர மாத வெயில்ல போய் காட்டுக்குள்ள வேலை செய்யறதுன்னா ஆடு மேய்க்கிறதுன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது பாட்டுக்குள்ள ஒரு ஆடு அங்க ஓடும் ஒரு ஆடு இங்க ஓடும் ஒன்று தொண்டுக்குள்ள நுழையும் ஒன்னு மரத்துல ஏறும் அது பாட்டு சதடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் எல்லாம் பராமரித்து இந்த ஆடுகளை போசித்து உருவாக்கி கொண்டு வரணும் அப்படின்னா சாதாரணமானது அல்ல வெயில் தலையை பொழக்குது தாங்க முடியலை ஆனால் அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு ஒரு ராகேல் இருக்கிறான் அல லூயா சோதுரம் காலில் முள்ளு குத்துது ரத்தம் வருது அதை அவன் பொருட்படுத்தலை எனக்கு ஒரு ராகேல் இருக்கிறான் அல லூயா அவன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா ஏழு வருஷம் பாடுபடுறான் கஷ்டப்படுறான் அந்த ஆடுகளை மேய்த்து ஆனால் அந்த நாட்கள் ஏழு வருஷமா தெரியல ஒரு ஏழு மணி நேரம் தான் இருந்திருக்கும் அல்ல இல்லா ஏன்னா அன்பு ராகேல் மேல் பாசம் அப்படியானால் கிறிஸ்து இயேசுவின் மேல உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் பாசம் இருந்ததுன்னா அன்பு இருந்ததுன்னா நேசம் இருந்ததுன்னா நம்ம அனுபவிக்கிற பாடுகள் பாடுகளே அல்ல போராட்டங்கள் போராட்டங்கள் அல்ல பிரச்சனைகள் பிரச்சனைகள் அல்ல இவைகள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கி போய்விடும் அல்லா அவர் தமக்கு முன்னிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தையும் எண்ணாமல் சிலுவையை சகித்து அல்ல லூயா முன்னாலே ஒரு சந்தோஷம் இருந்தது ஆகையினால் அவர் இந்த பாடுகள் சிலுவை அவமானம் நிந்தை இதெல்லாம் அவர் என்ன செய்யல சட்டையே பண்ணலை அலை லூயா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது எனக்கு ஒரு ராகேல் இருக்கிறா இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அலை லூயா ஏழு வருஷமா ஆடு மேய்த்தான் அவனுடைய கணக்கு அப்படி இருந்துச்சுது இந்த ஏழு வருஷம் ஆடு மேய்க்கிறதுக்குள்ளே மூத்த பண்ணை எப்படியாவது மாமா கட்டி கொடுத்துருவாரு அப்படின்னு தான் இவன் நினச்சான் ஆனால் இவன் தலையில் தான் அவர் கட்டி விட்டாரு ஆனால் மறுபடியும் ஏழு வருஷம் ஆடு மேய்ச்சான் பதினாலு வருஷமும் அவனுக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியலை ராகேல் தனக்கு பிரியமானவள் என்ற எண்ணம் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து நமக்கு இருக்கும் போது அவர் ஊழியங்கள் இருக்கும் போது அவருடைய மகிமை நமக்கு இருக்கும் போது பாடுகள் பாடுகளாக இருக்காது அவைகளெல்லாம் சீக்கிரத்தில் நீங்கும் நம்மை சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார் நிலை நிறுத்துவார் ஸ்தோத்ரம் பாடுகளின் நிமித்தமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் சீர்குலைவுகள் ஏற்பட்டு விடுகிறது பாடுகள் நிமித்தமாகத்தான் சில சிதைவுகள் ஏற்படுகிறது பல போராட்டங்கள் வருகிறது மன உளைச்சல்கள் ஏற்படுகிறது அப்ப அந்த போராட்டங்களின் நிமித்தம் ஏற்படுகிற மன உளைச்சல்கள் சிதறல்கள் சிதைவுகள் இவைகளை எல்லாம் நம்முடைய தேவன் சீர்படுத்துகிறார் அவர் எப்படி சீர்படுத்துகிறார் யாரை கொண்டு எதை கொண்டு சீர்படுத்தி நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார் என்பதை ஒரு மூன்று குறிப்புகள் உங்கள் மத்தியில வச்சுட்டு சீக்கிரமாக நான் கடந்து செல்ல வாஞ்சிக்கின்றேன் நம்மை முதல் குறிப்பாக ராஜாக்கள் அதிகாரம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம் அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்திரமாக நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் பண்ணினான் ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது அல்ல ஒரு வருந்தி ஜபிக்கின்ற ஒரு ஜெபத்தின் மூலமாக ஒரு ராஜாவின் கை சீர்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேவேல் ராஜ்யம் ரகோபயாம் ராஜா அதாவது சாலமோனுடைய மகன் ஆட்சிக்கு வரும்போது ரெண்டு துண்டாக பிரிகின்றது யூதாவையும் பென்யமீனையும் ரகோபயாம் ஆட்சி செய்கின்றான் மீதமுள்ள பத்து கோத்திரத்துக்கும் சாலமோனுடைய வேலைக்காரனாகிய ஆகிய எரோபயாம் அரசாட்சி செய்து ஆளுகை பண்ணுகிறான் அவன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால் இந்த ஜனங்களை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் விக்கிரகங்களை உருவாக்கி பலிபிடங்களை எல்லாம் ரெடி பண்ணி ஆசாரியர்களில் அழைப்பு இல்லாதவர்களை அல்லது லேவி கோத்திரத்தை சாராதவர்களை எல்லாம் ஈனமானவர்களை எல்லாம் ஆசாரியர்களாக நியமித்து பலி செலுத்தி கொண்டிருக்கிறான் பாருங்கள் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அருகி அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதும் நித்திய ஜீவன் அந்த ஒன்றான மெய்தேவனை இந்த ராஜா விட்டு விட்டு அவன் விக்கிற கன்று குட்டிகளை உருவாக்கி அதற்கு பலிபிடங்களை வைத்து அவன் அங்கே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறான் இது தேவனுக்கு பிடிக்காததினால் பெத்தேலில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியை அங்கே அனுப்பி அந்த ராஜாவுக்கு முன்னாலே போய் நீ சொல்லு இந் ராஜாவே ராஜாவே இதிலே பலி செலுத்துகின்றவர்களுடைய எலும்புகள் எல்லாம் ஒரு நாள் சுட்டரிக்கப்படும் இந்த காரியத்தை தாவீதின் சந்ததியிலே பிறக்கின்ற யோசியா என்று சொல்லக்கூடிய ஒருவன் வருவான் அது அவன் நாட்களில் என்ன செய்யும் நடக்கும் அதற்கு அடையாளமாக இந்த பலிபீடம் இப்பொழுதே வெட்டுண்டு இது வெடித்து சிதறும் என்று சொல் அப்படின்னு அனுப்பினார் பாருங்க தாவீதின் சந்ததியிலே கிட்டத்தட்ட நானூறு வருஷத்துக்கு பிறதான் ஒரு பையன் பிறக்க போறான் அதுக்கு முன்னையே இந்த தீர்க்கதரிசிக்கு தெரியுது அவன் பெயர் கூட தெரியுது அலையலூயா இருக்கிற எவனும் தோன்று முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான் அலையலூயா நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே கர்த்தருடைய நம்ம பேர் அவருக்கு தெரியும் அப்ப நானூறு வருஷத்துக்கு முன்னால பின்னால வந்து பிறக்க போற ஒரு பிள்ளையின் பேர் அவருக்கு தெரியுது அப்போ இந்த பலிபிடம் வெடிக்குன்னு சொன்ன மாதிரியே டமார்னு வெடிச்சது பாருங்க அந்த ராஜாவுக்கு கோபம் வந்து கையை நீட்டி அவனை பிடியுங்கள் என்று சொல்லி அந்த தீர்க்கதர்சிக்கு தீமை செய்ய கையை நீட்டினான் பாருங்கள் அப்படி அது என்ன செய்து விட்டது நின்று போய்விட்டது அல பாருங்க தேவ சித்தம் இல்லாமல் செய்கின்ற ஒருவரை இந்த தேவ மனிதர் இது தேவனுக்கு பிரியமில்லாதது நீங்கள் நல்ல வழியிலே வாருங்கள் செம்மையான காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்ன அந்த நல்ல தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் கரம் நீட்டப்பட்ட போது அது அப்படியே நின்று விட்டது அது செயல்படாமலே போய்விட்டது பிரியமானவர்களே சில நேரங்களில் தேவ சித்தம் இல்லாத ஒன்றை நாம் பொழுதோ அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போதோ நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நல்ல காரியங்கள் செயல்படாமல் நின்று போகும் என்று சொன்னால் அது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கும் என்று சொன்னால் அந்த நிலை ஒருவேளை வியாபாரம் ஸ்தம்பித்து நிற்கலாம் அல்லது நம்முடைய வருமானம் அப்படியே ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு விருத்தி இல்லாமல் இருக்கலாம் அல்லது வேறு எந்த சூழ்நிலைகளின் நிமித்தமாக நன்றாக செயல்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் செயல்படாமல் ஸ்தம்பித்து போய் நிற்கிறது என்று சொன்னால் அந்த நிலையை அப்படியே தேவன் ஸ்தம்பித்து நிற்க விடுகிறவர் அல்ல அது மறுபடியும் செயல்பட தேவன் விரும்புகிறார் எது ஸ்தம்பித்து நிற்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்களோ உணர்வீர்களோ அந்த இடத்தில் தேவ ஊழியரை அழைத்து நீங்கள் ஜபிக்கும் போது அவர் வருந்தி ஜெபிப்பார் என்றால் ஸ்தம்பித்து நிற்கின்றது அந்த கரம் எப்படி மறுபடியும் சீர்பட்டு செயல்பட்டதோ அதே போல அழைக்கப்பட்ட தேவ ஊழியரை கொண்டு நீங்கள் ஜபிக்கும் போது அது மறுபடியும் செயல்பட ஆரம்பிக்கும் அது மறுபடியும் வளர ஆரம்பிக்கும் அது மறுபடியும் முன்னேற ஆரம்பிக்கும் அது மறுபடியும் பலப்பட ஆரம்பிக்கும் பெருக ஆரம்பிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அழல் ஒரு குடும்பம் ரெண்டு பேர் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்து கொண்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகிட்டு அவங்க வாழ்க்கையில் நான் ஊழியம் செய்த திருச்சி பகுதியில் அந்த இடத்துல அப்போ அந்த சகோதரி ரொம்ப அழுகையோடு என்னை வந்து ஜோம் பண்ணாங்க பாஸ்டர் என் கணவர் எந்த இடத்துல இருக்கிறாரு அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நானும் இப்பொழுது என்னுடைய ஊர் வேறு வேறொரு பக்கம் என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு இங்கே வந்திருக்கிறேன் இங்கே ஒரு பாஸ்டர் இருக்கிறார் ஜெபிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க உன் பிரச்சனை தீரும்னு சொன்னாங்க நான் அதனால் வந்திருக்கிறேன் நான் இருக்கிறது என் கணவருக்கு தெரியாது என் கணவர் இருக்கிறது எனக்கு தெரியாது என் கணவருடைய வீட்டாரும் என்னை பகைக்கிறார்கள் அவர்கள் எப்படியாயிலும் வந்து சேர வேண்டும் ஐயா இது மூன்று மாதம் ஆகிவிட்டது எப்படியாவது நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள் என் குடும்பம் நடத்தப்படாமல் இருக்கிறது நாங்கள் பிரிந்து கிடக்கின்றோம் இந்த சூழ்நிலை எந்த சதியினால் ஏற்பட்டது என்று தெரியவில்லை அப்படின்னு அந்த சிஸ்டர் சொன்னாங்க கண்ணீரோடு பாரத்தோட ஒரு ஜவம் பண்ண அண்டவரே இந்த அம்மா இருக்கிற முகவரி அவருக்கு தெரியாது அவர் இருக்கிற அட்ரஸ் இந்த அம்மாவுடைய முகவரி அந் அவருக்கும் தெரியாது இதை நீர் இன்றைக்கே ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஒரு ஜோம் பண்ணி முடிச்சிட்டேன் காலையிலே வந்தாங்க முடிச்சிட்டேன் சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள அந்த மனிதர் வீடு வந்து சேர்ந்து விட்டான் அத லூயா கரங்களை தாட்டி ஆண்டவரை துதிப்போமா எனக்கு அவங்க ஆச்சரியமாய் ஓடி வந்தார்கள் அவர் ஒரு போராட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வந்திருக்கிறார் பாருங்கள் ஜபம் உடைந்த குடும்பத்தை தகர்ந்த குடும்பத்தை சீர்படுத்தி உருவாக்கும் என்று சொன்னால் செயல்படாம இருக்கின்ற நிலைகளை செயல்படுத்தி மறுபடியும் அதை சீர்படுத்த முடியும் என்று சொன்னால் இன்றைக்கும் நம்முடைய தேவன் அலலூயா செயல்படாமல் ஸ்தம்பித்து நிற்கின்ற வேலையோ கரங்களோ பொருளாதாரமோ எந்த ஆனாலும் தேவ மனிதர் உங்களுக்காய் வருந்தி ஜபிக்கும் போது அந்த ஜபத்தை கேட்டு கத்தர் சீர்படுத்துகிறார் இரண்டாவது ஒரு குறிப்பை நாம் வாசிக்கலாம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிப்போம் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்களுக்கு உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் அடிமைப்பட்டு கிடக்கின்ற இடத்தில்தான் இந்த தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் ஏன் இவர்கள் அடிமைப்பட்டு போனார்கள் ஏன் சிதறடிக்கப்பட்டு போனார்கள் இவர்கள் ஆடுகள் மாடுகள் இவர்கள் சொத்துக்கள் சுகங்கள் எல்லாமே ஏன் பறிக்கப்பட்டு போய்விட்டது ஏன் இழந்து போனார்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு விரோதமாக இவர்கள் பாவம் செய்து அவரை விட்டு தூரம் போனதினாலே அவர்கள் செதறடிக்கப்பட்டார்கள் இப்பொழுது செதறடிக்கப்பட்ட நிலைமையிலே அவர்கள் மனம் திரும்ப ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் தேவனை நோக்கி புலம்புகிறார்கள் ஐயோ எருசலேமில் எங்களுக்கு இருந்த அந்த ஆலயத்தின் மகிமை இல்லையே எருசலேமில் நாங்கள் எவ்வளவு சௌகரியத்தோடும் ஆசிர்வாதத்தோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் நாங்கள் இன்றைக்கு அந்நிய தேசத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளே அகதிகளைப் போல சிறுமைப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கின்றோமே என்று சொல்லி அவர்கள் துக்கப்பட்டார்கள் வேதனைப்பட்டார்கள் பிரியமானவர்களே அந்த இடத்தில் தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் உங்க மேல மனுஷரையும் ஜீவன்களையும் பழுகி பெருகும்படி செய்வேன் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் உங்களை ஸ்தாபிப்பேன் அழையா நம்முடைய தேவன் சீர்படுத்துகிறவர் ஸ்திரப்படுத்துகிறவர் ஸ்தாபிக்கிறவர் நிலை நிறுத்துகிறவர் அழல்லா நான் மறுபடியும் உங்களை அதே பலத்தோட ஸ்தாபிப்பேன் ஒருவேளை இன்றைக்கு நாங்கள் குறைந்திருக்கிறோமே இன்றைக்கு நாங்கள் பலவீனப்பட்டிருக்கிறோமே இன்றைக்கு நாங்கள் ஸ்தோத்ர அந்த மகிமை இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறோமே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் அலல்லூயா எவ்வளவு மகிமையாய் நாங்கள் வளர்ந்து கொண்டிருந்தோம் எவ்வளவு சிறப்பாய் உயர்ந்து கொண்டிருந்தோம் அந்த சிறப்பும் அந்த மகிமையும் குறைந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறோமே என்று நீங்கள் கலங்கலாம் பயப்படாதிருங்கள் அலல்லூயா தேவன் நம்மை மறுபடியும் உயர்த்த ஒரு முந்தின சீருக்கு கொண்டு வர இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அநியாயமாய் சில குற்றங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்திருக்கலாம் அதற்கு உதாரணம் யோசேப்பு யோசேப்பை நீங்கள் அடிமையாக அந்த பார்வோன் இடத்திலே கொண்டு வந்து விடப்பட்டான் என்ன ஆச்சரியம் பாருங்கள் கர்த்தர் அந்த யோசேப்போடு இருந்ததினால் அந்த பார்வோனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கினார் வெளியே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உள்ளே கர்த்தருடைய ஆசிர்வாதம் பார்வோன் ஆச்சரியப்பட்டான் நம்முடைய வேலைக்காரர்களை கொண்டு கூட இவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்ததில்லையே ஒரு அந்நிய தேசத்திலிருந்து வந்தவன் என்றைக்கு என் வீட்டுக்குள்ளே வந்தானோ வந்த நாள் முதல் எல்லாமே ஆசிர்வாதமாக இருக்கிறதே எல்லாமே சிறப்பாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி தன் வீட்டுக்கு அவனை விசாரணை கர்த்தனாக வைத்து விட்டான் அல்ல லூயா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டான் அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவன் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை அவன் நிச்சயப்படுத்தி கொண்டான் இப்ப தான் யோசிப்பு வாழ்க்கையில இடி விழுந்த மாதிரி அந்த நல்ல ஆசிர்வாதமா இருக்கிறான் குடும்பங்கள்லாம் மகிமையா போய்கிட்டு இருக்குது ஒரு இடி விழுந்த மாதிரி அவன் செய்யாத ஒரு குற்றம் அவன் மேல் என்ன செய்யப்பட்டது சுமத்தப்பட்டது சுமத்தப்பட்டா அவன் எங்க தூக்கி போடப்பட்டான் சிறையிலே தூக்கி போடப்பட்டான் மகிமையா இருந்தான் ஆசீர்வாதமாக இருந்தான் இது அந்த பார்வோன் கூட புரிந்து கொள்ளாமல் இவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தவன் நிமித்தம் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு அவன் யோசிக்கல அவனை சிறையிலே போட்டார்கள் ஆனாலும் அவன் ஜெபித்து கொண்டே இருந்தான் பல பாடுகளுக்குள்ளே பல உபத்திரவங்களுக்குள்ளே யோசிப்பு கடந்து போனான் அங்கே இருக்கும்போது அவன் ஒரு சொப்பனத்தை அந்த பானபாத்திரக்கார தலைவனுக்கு சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிற வார்த்தையில் இருந்து தெரியுது அவன் எவ்வளவு பாடுகள் அங்கே சகிச்சான் அப்படின்னு சொல்லி என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா நான் எகிப்து எபிரேயருடைய தேசத்திலிருந்து இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டவன் இந்த இடத்திலே இருப்பது இருக்கும்படியான எந்த குற்றமும் நான் என்ன செய்யவில்லை செய்யவில்லை தயவு செய்து நீ வாழ்ந்திருக்கும் போது எப்படியாவது ராஜாட்ட பேசி என்னை இந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சிரு விடுவிச்சு விட்டுரு அலையா பாடுகளுக்குள்ளே இருக்கிறவர்கள் உபத்திரவத்துக்குள்ளே இருக்கிறவங்க எப்படியாவது என்ன தூக்கி விடு தண்ணிக்குள்ள தத்தளிச்சுக்கிட்டு கிடக்கிறவங்க கை கொடுத்து என்ன மீட்டு விடுங்க அப்படின்னு தவிப்பாங்க அந்த பாடுகள் அவனை அப்படியே தேவன் விட்டுவிடவில்லை அந்த பாடுகளில் மனிதன் மறந்தாலும் கர்த்தர் மறக்கவில்லை நீங்கள் இன்றைக்கு நியாயமாய் வாழ்ந்தும் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டோ அல்லது பலவிதமான உபத்திரவங்களிலே பலவிதமான பாடுகளுக்குள்ளே பிரச்சனைகளுக்குள்ளே இந்த யோசிப்பை போல அகப்பட்டு எப்பொழுது நான் மீண்டு வருவேன் எப்பொழுது எனக்கு ஒரு விடிய காலம் பிறக்கும் எப்போது நான் வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் கொண்டிருக்கலாம் என்னுடைய சீர் இருந்தது வியாபாரம் அல்லது என் குடும்பம் எவ்வளவா தலைத்தது சபை மேன்மையாக இருந்தது இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோமே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருந்தாலும் உங்க பாடுகள் அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும் அலையா பாடுகளை தேவன் என்னைக்குமே அதிகமா அனுமதிக்கவே மாட்டார் யோபுடைய பாடுகளுடைய நாள் எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தி ரெண்டு நாள் தான் பேத ஆண்டவரை மறுதளிச்சு பாடுகளுக்குள்ள போன நாட்கள் எத்தனை தெரியுமா ஐம்பத்தி ரெண்டு தான் அலங்கம் நெகேமியாவுக்கு முன்னால இடிபட்டு கிடந்த அந்த நாட்கள் எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தி ரெண்டு தான் ஐம்பத்தி ரெண்டு நாளைக்குள்ள அலங்கத்தை கட்டினா ஐம்பத்தி ரெண்டு நாளைக்குள்ள இந்த பேதுரு எழுந்து நின்று ஒரு பிரசங்கம் பண்ணாரு மறுதளிச்சாரு ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு முன்னால அதுக்கு பிறகு ஐம்பத்தி ரெண்டாவது நாளில் ஒரு பிரசங்கம் பண்ணாரு மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இடிந்து கிடந்த அலங்கம் ஐம்பத்தி ரெண்டாவது நாளில் அருமையாய் கட்டப்பட்டுச்சுது யோகோடைய ஐம்பத்தி ரெண்டு நாள் பிரச்சனையை கத்தர் ஒரு முடிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு என்னைக்கு தரிசனம் வந்துச்சோ ஐம்பத்தி ரெண்டாவது நாளில் அதிலிருந்து அவனுக்கு ஆசீர்வாதங்கள் தொடங்க ஆரம்பித்து விட்டது ஹாலூயா கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா அப்போ பாடுகள் பிரச்சனைகள் என்பது நீண்ட நாட்கள் அல்ல இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவே அல்ல இந்த பாடுகள்லாம் என்னன்னு நமக்கு தெரியாமலே போயிடும் அதை தான் ரோமர் பதினெட்டு எட்டு கூட சொல்லுகிறது இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல எந்த பாடுகளை வேண்டுமானாலும் தேவ ஆசிர்வாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு நிகரா எதுவுமே இருக்கவே முடியாது நம்ம பட்ட பாடுகளை விட பெற்ற ஆசீர்வாதம் தான் மகிமையானது பெரியது உயர்ந்தது அப்ப இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன ராஜாவை கத்தர் ஒரு தரிசனம் கொடுத்தாரு தேசத்தின் நிலையை அவனுக்கு அறிவித்தார் தேசத்துல ஏழு வருஷம் பஞ்சம் செழிப்பு வரப்போகிறது அதன் பிறகு ஏழு வருஷம் என்ன வரப்போகுது பஞ்சம் அதை ஒரு சொப்பனத்தின் மூலம் காட்டினார் ஏழு கொளுத்த பசு அப்படியே மெலிந்து போன பசுவை சாப்பிடுவது போல ஏழு நிறைமேனி கற்கள் கதிர்கள் சோத்திரம் தீந்து போன கதிர்களை சாப்பிடுவது போல என்னென்னே புரியலை இந்த சொப்பனம் ரெட்டித்தது அவனுக்கு விளங்கவே இல்லை சாஸ்திரிகள் குறி சொல்லுகிறவர்கள் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தான் அர்த்தம் சொல்ல முடியலை அப்பந்தான் மானபாத்திரக்கார தலைவன் சொன்னான் நான் செய்த குற்றம் இன்றைக்குத்தான் என் ஞாபகத்துக்கு வந்தது ராஜாவே நாங்கள் சிறைச்சாலையில் இருக்கும்போது என் தரிசனத்துக்கும் சுயம்பாய்களின் தரிசனத்துக்கும் இந்த யோசேப்பு என்ன விடை சொன்னானோ அதுதான் நடந்தது அவனை அழைத்தால் சரியாக சொல்லுவான் என்று சொன்ன பொழுது யோசேப்பு வஸ்திரம் தற்பிக்கப்பட்டு அவன் வருகின்றான் ராஜாவினுடைய மனக்கலக்கம் எல்லாம் தீர்வதற்கு அவன் ஏழு வருஷம் செழிப்பு வருவதைத்தான் கொளுத்த பசு காட்டுகிறது நிறைமேனி கற்கள் காட்டுகிறது கதிர்கள் காட்டுகிறது ஆனால் இந்த மெலிந்து போன பசுக்களும் தீந்து போன கதிர்களும் பஞ்சமுள்ள வருஷம் வருகிறது அன்றைக்கு இந்த செழிப்பை எல்லாம் அது தின்று போடும் என்று அவன் சொன்ன பொழுது எனவே அவன் அதை சொல்லி ஒரு ஆலோசனையும் சொன்னான் எனவே ராஜா தேசமங்கும் பிரபுக்களை ஏற்படுத்தி விளைகின்ற விளைச்சலில் ஐந்து பங்கில் ஒன்றை சேர்த்து வைத்தால் மக்களிடம் வாங்கி சேர்த்து வைத்தால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான் அப்பொழுது யாரையாவது ஒருத்தரை நேமின்னு சொல்லிட்டு போனான் ஆனால் அவன் சொன்னார் இல்லை உன்னை போல் தேவ ஆவியை பெற்ற மனுஷன் வேறொருவர் ஒருவர் உண்டோ ஹாலல்லூயா பாடுபட்டாலும் அவனுக்குள்ளே தேவ ஆவியானவர் இருந்தார் பாடுபட்டாலும் ஜபம் பண்ணுவதை விடவில்லை பாடுபட்டாலும் தேவனுக்கும் அவனுக்குள்ள உறவிலே எந்த பிளவும் வரவில்லை ஐக்கியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தான் உங்க வாழ்க்கையில என்ன பாடுகள் பிரச்சனைக்குள்ளே போனாலும் கர்த்தரோடு உள்ள உறவிலே வேத வாசிப்பிலே ஜபத்திலே உபவாசத்திலே ஆராதனையிலே உறுதியா இருப்பீர்கள் என்று சொன்னால் பாடுகளோடு கூட நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள் பாடுகளையும் பிரச்சனைகளையும் படிக்கற்களாக நீங்கள் தாண்டி வந்து ஜெயம் எடுக்கிறவர்களாக முன்னேறுகிறவர்களாகத்தான் கர்த்தர் உங்களை மாற்றுவார் இப்பொழுது என்ன ஆச்சரியம் பாருங்கள் ராஜா சொன்னான் நீதான் அந்த தலைமைத்துவத்துல வரணும் நீ தான் இந்த தேசத்தையே ஆளுகை செய்யணும் உனக்கு மேல மட்டும் நான் இருப்பேன் உன் வார்த்தையின் படியே அன்றி யாரும் கையையும் காலையும் அசைக்க கூடாது யாராவது வாளாட்டுவாங்களா கையையே ஆட்டக்கூடாதுன்னுட்டாங்க எவ்வளவு பவரை கருத்து கொடுத்துட்டா இருப்பாருங்க அலுவலம் இந்த யோசேப்புக்கு ஆமீன் ஒரு சீருள்ள மனிதன் சீர்கட்ட சூழலுக்குள்ளே தள்ளப்பட்டு பாடுகளுக்குள்ளே போனான் என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு அவன் வந்து போயிருந்திருக்கலாம் ஆனால் கத்தர் சரியான நேரத்தில் அவனை சந்தித்து ராஜ்யம் முழுவதும் தலைவனாக வைத்து அந்த தேசத்தையும் போசித்து சுற்றிலும் உள்ள நாடுகளையும் போஷித்து காண பஞ்சத்தில் மெலிந்து போன காணானையும் தன் தகப்பன் குடும்பத்தையும் போசிக்கக்கூடிய அளவுக்கு அவன் முந்தின சீரை காட்டிலும் பிந்தின சீர் நற்சீராக அதிக சீராக உயர்த்தி வைத்தது உண்மையானால் தேவனுடைய சபையே நீ கடந்த நாளின் சீரை விட இந்த இனி வருகின்ற சீர் அதிகமான சீராக இருக்கும் கடந்த கால வளர்ச்சியை விட இனி வரும் கால வளர்ச்சி மேன்மையாக இருக்கும் கடந்த கால ஆசீர்வாதத்தை காட்டிலும் இந்த நாட்களின் ஆசிர்வாதம் மிக பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எப்பொழுது நம்ம கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளும் சித்தத்துக்குள்ளும் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை உயர்த்த ஆரம்பித்து விடுவார் அழியா